ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூரத் ஸ்ட்ரீட் ஸ்டைல்ல எக் கீமா டிஷ். இந்த எக் கீமா வந்துட்டு சப்பாத்திக்கு, ரோட்டிக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனா இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம் சீக்கிரமே. இந்த சூப்பரான எக் கீமா எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கல வாங்க. இன்னைக்கு நம்ம ரெண்டு முட்டையை நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த முட்டையை வந்துட்டு நம்ம கேரட் துருவியில வச்சு நம்ம துருவிக்க போறோம். இதுல இருக்கிற இந்த பெரிய ஹோல்ஸ் இருக்குல்ல, அந்த இதுல வச்சு நம்ம இதை வந்துட்டு கிரேட் பண்ணிக்க போறோம். இந்த மாதிரி முட்டையை வந்துட்டு கிரேட் பண்ணிக்கோங்க. மாதிரி ரெண்டு முட்டையும் நம்ம வந்துட்டு கிரேட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய பெரிய பிட்ஸாக விழுந்துச்சுனாலும் ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம வந்துட்டு கரண்டியில் அப்புறமேட்டு நம்ம குத்தி விட்டுக்கலாம். அதை ரெண்டு முட்டையை நம்ம கிரேட் பண்ணியாச்சு. ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதுக்கு வந்துட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஒரு ரெண்டு பச்சை மிளகாயை இந்த மாதிரி நீளமாக கீறி வச்சுருக்கேன். ஒரு ரெண்டு வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் சன்னமாக. அதே மாதிரி ரெண்டு தக்காளியையும் இதே மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் வந்துட்டு இந்த பச்சை மிளகாய் ஃபஸ்ட் சேர்த்துக்கலாம். கூடவே இந்த வெங்காயத்தை சேர்த்திடுங்க. இந்த வெங்காயத்தை வதக்கி விட்டுடலாம். நல்லா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிட்டு பாருங்க. இப்போ வந்துட்டு இதில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதியும் நல்லா பச்சை வாசனை போக வதக்கி விட்டுலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிச்சு இந்த எண்ணெயில். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க இந்த தக்காளி சேர்த்திக்கலாம். இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். அது வரைக்கும் இதை வந்துட்டு நல்லா வதக்கிட்டு போகிறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இந்த உப்போட சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா வேகட்டும். அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்ம இதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துறேன் நான். நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் சேர்த்துற மாதிரி இருந்ததுனா கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு ஒரு கால் டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்திக்கலாம். இப்போ வந்துட்டு முக்கியமாக இன்னொன்று சேர்த்துவாங்க சூரத்தில் ஸ்ட்ரீட் ஸ்டைலில் செய்யும்போது, அதாவது பாவ் பாஜி மசாலா சேர்த்துவாங்க. ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பாவ் பாஜி மசாலா. உங்கள்கிட்ட பாவ் பாஜி மசாலா இல்லைனா நீங்கள் அதுக்கு பதிலாக கரம் மசாலா பொடியும் மல்லிப்பொடியும் சேர்த்துக்கலாம். மல்லிப்பொடி ஒரு ஒரு டீஸ்பூனும், கரம் மசாலா பொடி ஒரு அரை டீஸ்பூனும் சேர்த்துக்கோங்க. பாவ் பாஜி மசாலா உங்கள்கிட்ட இல்லைனா. ஆனால் இப்போ சின்ன சின்ன பேக்கெட்ஸில் கூட பாவ் பாஜி மசாலா கிடைக்கிது. நீங்கள் அது யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆக்சுவலான அந்த எக் கீமாவோட டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பாவ் பாஜி மசாலா சேர்த்திருக்கோம். இப்போ இதையும் இதோட சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுலாம். ஒரு ஒரு நிமிஷம் இந்த எண்ணெயிலே அப்படியே வதக்கிக்கோங்க. இந்த தக்காளி, இஞ்சி பூண்டு இழுதோ எல்லாத்தோட சேர்த்தி இப்போ நம்மளோட மசாலாஸ்லாம் நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம துருவி வச்சுருக்கோம்ல இந்த வேக வச்ச முட்டை, அதை சேர்த்திடலாம். அதான் இதோட சேர்த்தி இப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உடச்சி விட்டுருங்க. இப்போ இது இப்படியே வேகணும். இந்த மசாலா எல்லாத்தோடையும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து வேகணும் இந்த முட்டை. அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் பக்கமாக இது நல்லா அப்படியே கொதிச்சிருக்கு. இப்போ என்ன செய்யலான்னா, ஒரு முட்டை நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த முட்டையை நம்ம உடச்சி இதுக்குள்ளே விட போகிறோம். இந்த முட்டையை வந்துட்டு அப்படியே ஸ்கிராம்பிள் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த குழம்புல. இப்போ இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுடலாம். பாருங்கள், நம்ம உடச்சி விட்ட முட்டையும் வந்துட்டு இதோட நல்லா மிக்ஸ் ஆகி வெந்துச்சு. இதில் கடைசியாக ஒரு சின்ன வேலை செய்யணும். அந்த ஸ்ட்ரீட் ஸ்டைல் லுக்கு வர்றதுக்காக அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இன்னொரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். இந்த ஸ்டெப் வந்துட்டு ஆப்ஷனல். உங்களுக்கு அந்த ஸ்ட்ரீட் ஸ்டைல் லுக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் இதை செய்யுங்க. இல்லைனா அந்த ஸ்டெப்போடையே நீங்கள் வந்துட்டு நிறுத்திக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இந்த பட்டர் மெல்ட் ஆனதும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் இதில் போடுவோம். இதை போட்டு இந்த எண்ணெயில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி, சாரி, பட்டரில் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த எக் கீமாவில் வந்துட்டு இந்த ரெடி பண்ணதை கூட்டிடலாம் மேலே.
இந்த பட்டர் வந்துட்டு இந்த கிரேவிக்கு ஒரு நல்ல கிளேஸ் கொடுக்கும் மேலே. இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட சூப்பரான எக் கீமா ஸ்ட்ரீட் ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதை வந்து நீங்கள் சப்பாத்தி கூட ரோட்டி கூட அது கூட எல்லாம் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப ஈஸி, சீக்கிரமே செஞ்சிடலாம். நீங்கள் முட்டை வேக வச்சு வச்சுருந்தா போதும். இப்போ இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம். இது கூட இந்த மாதிரி ஆனியன் ஸ்லைசஸ் வச்சு சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த சூப்பரான எக்கீமாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸை ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.